வீடியோ பாக்குற அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சாமி. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு வரி விடாம கேட்டுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேத்துக்கு ஃபார்வர்டு பண்ண முடியுமோ பண்ணுங்க சாமி. என் பொண்ணை வந்து ஆறாவதுல இருந்து சத்தி ஸ்கூல் கனியாமூர்ல சேர்த்தேன். பதினொன்றாவது படிக்கலையே டிசி கொடுங்கன்னு அவங்க டிசி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பன்னெண்டாவதுல வந்து போய் திரும்ப ஹாஸ்டல் சேர்த்தேன். ஜூலை ஒன்னாம் தேதி தாங்க சேர்த்தேன். ஜூலை பதிமூணாம் தேதி எனக்கு போன் வருது. 6:30 மணிக்கு போன் அடிக்கிறாங்க. உங்க பாப்பா உயிரோட தான் இருக்கிறா, வாங்க கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்குன்னு. திரும்ப நாங்க 1/2 hour ஆகலங்க, போன் அடிச்சு உங்க பொண்ணு செத்துடுச்சு, உயிரோட இருக்குன்னு சொன்ன ஒரு பொண்ணு 1/2 hour உங்க பொண்ணு செத்துருச்சின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனோம். கள்ளக்குறிச்சி போய் டாக்டரை பார்க்கக்குள்ள உங்க பொண்ணு செத்துதாமா வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அம்புட்டும் போய் பிடிச்சிட்டாங்க. நாங்க போய் திரும்ப பினாரையில என் பிள்ளைய போய் நாங்க பார்த்தோங்க. அப்ப என் பிள்ளை மண்டையில இம்மா ரத்தம், சட்டையெல்லாம் தூக்கி போத்தா சரியான காயம். 3வது மாடியில இருந்து வீந்த ஒரு பொண்ணுக்கு சட்டை பூரா எப்படிங்க காயமாவும், கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்கு, மண்டை மட்டும் இம்மா ரத்தம். சரின்னுட்டு நாங்க திரும்ப கன்னியாகுமரி ஸ்கூலுக்கு போறோங்க. ஸ்கூலுக்கு போய் புள்ள வீந்த இடத்த போய் பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் இல்ல. அந்த வார்டனும் பிரின்சிபல ஒருத்தங்க கூட எங்களை சந்திக்கலங்க. நாங்க இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள 1000 போலீஸை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல எங்களுக்கே தெரியாதுங்க, இப்ப சொல்ல சொல்லதான் தெரியும், அந்த ஸ்கூல்ல இதோட ஏழாவது கொலை, ஏழாவது கொலை, ஏழாவது கொலைன்னு 7 கொலையும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பணத்தால அடிச்சு மறைச்சு திரும்ப திரும்ப ஸ்கூல் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டே வராங்க. இந்த அளவுக்கு எதுக்கு நடத்த விடுறீங்க? 7 கொலையும் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் எதுக்கு நடத்தணும்? நாங்க எங்க புள்ள உயிரோட முடியட்டும்னு சரியான போராட்டம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, 1 கோடி லஞ்சமா எவனுக்கு கொடுத்தாங்களோ யாருக்கு கொடுத்தாங்களோ எங்களுக்கே தெரியாதுங்க. 200-300 போலீஸா வச்சு எங்களை எல்லாரையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டி துரத்தி விட்டுட்டாங்க. ஒருத்தவங்க கூட நேர்ல வந்து பார்க்கவே இல்லை. பிரின்சிபாலையும் எல்லாத்தையும் நிர்வாகத்தையும் நாங்க கைது பண்ணிட்டோம்னா அவங்க போட்டோ எல்லாம் எங்கள்கிட்ட காட்டினாங்க. அந்த ஸ்டேஷன் என்னவோ அந்த ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கைது பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸ்டேஷன்ல ஆளை காட்டுங்கன்னு சொன்னோம். அந்த ஸ்டேஷன்லாம் அவங்க இல்ல, எங்கன்னு கேட்டதுக்கு நாங்க அங்க வச்சிருக்கோம் இங்க வச்சிருக்கோம்னு மூடி மறைச்சிட்டாங்க. திரும்ப 4 பேர்த்த எங்களுக்கு பேச அனுப்பிடுறாங்க. பேச அனுப்பிடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கங்க சாந்தி மேடம் வர சொல்லுங்க, நிர்வாகத்தை வர சொல்லுங்க, எங்கள்கிட்ட பேச சொல்லுங்கிறதுக்கு. அவங்க வீட்டுல தாங்க 12 மணி வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாங்க. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சுங்கிறாங்க, அடுத்தது உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. சரிங்க, இன்ச் பை இன்ச்சா எங்களுக்கு வீடியோ காமிங்கன்னு நாங்க சொன்னோம். வீடியோவை காமிக்கவே இல்லைங்க. நைட்டு 10:30 வீடியோவை காமிச்சு அதுல ஒண்ணுமே இல்லைங்க, புள்ள வீடியோவே இல்லை, எதுவுமே பண்ணல. அப்படியே சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டு ஃபுல் வீடியோவை காட்டணுமா காட்டலைங்க. ஒரு நிர்வாகம், ஒரு ஸ்கூலு, எல்லா பக்கமும் தாங்க வீடியோ வச்சிருக்கோம், காட்டுமா காட்டாதா? ஒண்ணு கூட காட்டவே இல்லைங்க. அதுலயும் போய் பிடிச்சிட்டாங்க. பிள்ளைங்க கூட இருந்த ஹாஸ்டல் பொண்ணுங்களை நாங்க பேசுறதுக்கு அனுமதி கேட்டோம், அதுவுமே எங்களை வந்து அனுமதி தரல. சரி வாமா உள்ளன்னு ஈத்துட்டு போனாங்க. ஒரு பொண்ணுங்க கூட இல்ல, வீட்டுக்கு போயிடுச்சு, வெளியே போன திரும்ப வந்து துரத்திட்டாங்க. என் பொண்ணு பேக்க அவங்க மட்டுமே போய் பாக்குறாங்க. என்னையும் அழிச்சிட்டு போனுங்க ரூமுக்கு, அழிச்சிட்டு போய் அவங்க வரணும், போலீஸ் வரணும், நானும் போகணும், ரூம் பேக்க செக் பண்ணணும். ஒண்ணுமே இல்லாத இவங்க மட்டுமே மர்மமா போய் என் புள்ள பேக்கல ஒரு சீட்டை எழுதி வச்சுட்டு, உன் புள்ள சீட்டை எழுதி வச்சுட்டு செத்துருச்சுன்னு அபாண்டமான ஒரு பொய் சொல்லிட்டாங்க. என் புள்ள வீழ்ந்துருச்சு. எனக்கு 6:30 போன் அடிக்கிறாங்க. காலையில விடிஞ்சு 13வது தேதி 6:30 எனக்கு போன் அடிக்கிறாங்க. ஆனா 12வது தேதி நைட்டு 10:30 உன் புள்ள வீந்துருச்சுங்கிறாங்க. இது எந்த ஒரு நியாயங்க? இது எந்த ஒரு நியாயம்? அடுத்தது வீந்த பிள்ளைய முறைப்படி என்னங்க பண்ணணும்? ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போகணும். அவங்க ஆம்புலன்ஸ்லயே அழைச்சிட்டு போல சஸ்பென்ஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த விஷயம், போலீஸுக்கு தகவல் சொல்லணும். போலீஸுக்குமே அவங்க சொல்லலங்க. இந்த மாதிரி ஒரு திருட்டு ஸ்கூலான ஒரு இடத்த கூட பாக்கலங்க. ஒரு பெத்த தாய பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லாம போலீஸ விட்டு அடிக்க வச்சாங்க. என் புள்ள ஹாஸ்டல் படிக்குது. ஹாஸ்டல் படிக்கிற ஒரு பிள்ளைய ஸ்கூல் முடிஞ்சு போனாக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லணுமா சொல்றதில்லங்க. யூனிஃபார்ம்லயே புள்ள செத்து இருக்குதுங்க. எத்தனை மணிக்கு செத்துதுன்னு தெரியல. இப்படி முறைச்சு போய் கிடக்குதுங்க என் மட்டும் புள்ள. இதுக்கு எங்களுக்கு அரசியல்வாதியோ போலீஸோ ஒருத்தங்க கூட எங்களுக்கு சப்போர்ட்டாவே ஃபேவரட்டாவே பேசலுங்க. நாங்களும் காலையில 6:30 இருந்து நைட்டு 10 மணி வரையும் போராடி பார்த்தோங்க. சத்தி ஸ்கூல் தான் ஜெயிச்சது. காசை அடிச்சுட்டாங்க. எங்களை அடிச்சு விரட்டி துரத்துனது மட்டும் தாங்க மிச்சம். இந்த
என் பொண்ணு சாவுக்கு இந்த எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நியாயம் கேட்கணும். சத்தி ஸ்கூல ஈத்து மூடணும். இனிமே சத்தி ஸ்கூலே திறக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய கோரிக்கை கோரிக்கை கோரிக்கை. தயவு செஞ்சு யாருமே இனி சத்தி ஸ்கூல்ல சேர்க்காதீங்க சேர்க்காதீங்க சேர்க்காதீங்க.